திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்து அருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என திருவாசகத்தில் ஒரு வாசகம். ஒவ்வொரு வாசகமுமே அமிர்தத்தின் தேன் துளிகள்தான். அதை தொகுப்பாக நாம் பாடி அனுபவிக்கும் பொழுது அது ஒரு பேரானந்தத்தை தருகிறது. ஒவ்வொரு துளியையும் பிரித்து பார்த்து அனுபவிக்கும் பொழுது அதனுடைய ஆனந்தம் இன்னும் வேறு நிலையிலே நம்மை பயணிக்க வைக்கிறது. அந்த வகையில் இந்த ஒவ்வொரு வாசகத்தையும் நாம் ஒன்று சேர்ந்து அன்பர்களோடு பயணிக்க பக்தி தொலைக்காட்சி நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. இன்றைய திருவாசகத்தின் ஒரு வாசகமாக, ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் என்று வேண்டுகிறார். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் என்று ஒரு அழகான பிரார்த்தனையை விண்ணப்பத்தை சிவபெருமானிடத்திலே வேண்டுகிறார் மணிவாசக பெருமான். இங்கே அனைத்து உலகும் என்று தொடங்கியதனாலே உலகம் எல்லாம் இறைவன் படைத்ததுதான். அண்டப்பகுதியிலே சொல்லுவது போல் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அண்டங்கள் என்று சொல்லுவார். அது எண்ணிக்கையே இல்லாத அளவிற்கு கோடிக்கணக்கான அண்டங்கள் உலகங்கள் சுழல்வதை தன்னுடைய ஞான கண்களிலே தீர்க்க தரிசனமாக பார்த்தவர் நம்முடைய மணிவாசக பெருமான். தான் கண்ட அனுபவத்தை தான் அதில் பதிவும் செய்திருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இல்நுழை கதிரின் துண்ணணு புறைய என்று ஒரு உவமையை காட்டியிருப்பார். ஒரு வீட்டிலே ஒரு ஓட்டின் வழியாக சூரிய ஒளி உள்ளே வரும் பொழுது அதிலே எப்படி அந்த நுண் துகள்களை நாம் பார்க்கின்றோமோ அப்படித்தான் இந்த பேரண்டத்தின் வெளியானது இருக்கிறது என்று சொல்லி அந்த பால்வெளி கேலக்ஸி என்று சொல்லப்படுகின்ற மில்கி வே எப்படி இருக்கிறது என்று நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக திருவாசகத்தை அமைத்திருப்பார். இப்படி அனைத்து உலகும் என்று சொல்லும் பொழுது நாம் வாழ்கின்ற இந்த பூலோகம் மட்டுமல்ல சகல லோகத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். இன்னொரு பொருள் பட இந்த புற உலகங்களை மட்டும்தானா அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அக உலகம் உலவிக்கொண்டே இருக்கிறது. எல்லோருடைய உள்ளத்திலும் அவரவர் உருவாக்கி வைத்திருக்கின்ற உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் அப்பொழுது நாம் வாழவில்லையா என்று கேள்வி வரும். இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம், ஆனால் நம்முடைய அக உலகத்தில்தான் நாம் வாழ்கின்றோம். நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்த மனிதர்கள், அவர்களை பற்றிய கருத்துக்கள், அவர்கள் சார்ந்த அனுபவங்கள், பதிவுகள் அனைத்துமே நம்முடைய அக உலகத்தில்தான் நமக்கு பதிவாகி இருக்கின்றன. இதை நாம் எப்படி உணரலாம் என்று சொன்னால், ஒரு நபர், பொதுவான நபர், ஒருவருக்கு நல்லவராகவும் இன்னொருவருக்கு பொல்லாதவராகவும் தெரிகிறதல்லவா? ஒரு சூழல் ஒருவருக்கு இனிமையாகவும் அதே இடம் அதே சூழல் இன்னொருவருக்கு இனிமை தராததாகவும் தெரிகிறதல்லவா? ஆக உலகம் ஒன்றுதான், ஆனால் அது பற்றி நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அக உலகங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகின்றது. ஆக அனைத்து உலகும் என்று சொன்னவர் இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் இறைவனிடத்திலே ஒப்படைக்கின்றார். இந்த அனைத்து உலகத்தையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடுகின்ற பெருமானே, நீ என்னை போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தொழும்பு என்று சொன்னால் தொண்டு, இறைவனுக்கு நாம் ஆற்றுகின்ற தொண்டு. தொண்டு என வரும்பொழுது நாம் சரீரத்தால் செய்யக்கூடியதா
அல்லது எப்படிப்பட்ட தொண்டு என்று நமக்கு சிந்திக்க தோன்றும். பெரிதாக நாம் இது பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. இறைவனுக்கு அடிமையாக இருத்தல் தான் தொண்டு. சிவன் அடியார் எனும் சொல்லிலேயே நான் விரும்பி மீளா அடிமையாக என்னை இறைவனுக்கு ஒப்பு கொண்டு விட்டேன், ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். அதன் பிறகு நாம் சரீரத்தால் தொண்டு செய்தால் என்ன, சாரீரத்தினால் பாடி தொண்டு செய்தால் என்ன, யோகத்தினால் அமர்ந்து தியானத்திலே மூழ்கி இருந்தால் என்ன, ஞானத்தினாலே ஆத்ம விசாரணை செய்து இறைவனை அடைந்தால் என்ன, மார்க்கங்கள் மாறுபட்டாலும் இறைவனுக்கு நான் அடிபணிந்தேன் என்பதுதான் தொண்டிற்கான எளிய விளக்கம். அந்த வகையில் என்னை உனது அடிமையாக ஆக்கிக்கொள் என்று வேண்டுகின்றதாக, அனைத்து உலகத்தையும் ஆக்கிபவன் நீ, அதை காப்பவன் நீ, பின் அதை ஒடுக்குபவனும் நீ, என்னுடைய அக உலகத்தை கூட நீதான் அவ்வாறு ஆண்டு கொள்ள வேண்டும். அப்படி என்னுடைய அக உலகத்தை விட்டால்தான் நான் உன்னிடத்திலே பணிய முடியும், சரணடைய முடியும் என்று தான் உணர்ந்த சத்தியத்தை நமக்கு எளிமையாக சொல்லித்தரும் முகமாக அருளியதுதான் இந்த திருவாசகத்தில் வருகின்ற அற்புதமான ஒரு வாசகம். அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். இதுதான் மணிவாசகர் வேண்டியது. நாமும் அதையே விண்ணப்பம் வைத்து ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய பணி செய்வதற்காக அவனுக்கு கருவியாய் ஆளாய் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நினைந்து வேண்டுவோமாக. திருச்சிற்றம்பலம்.